நானும் விதிக்கு அல்ல அந்த சந்தேக பார்வை எப்பப்போ இருக்கோ அப்பெல்லாம் அந்த கணவன் திருந்துவான் அப்படிங்கறது விஷயம் அதே மாதிரி ஜெயரவி ஜெயரவி ஒரு பெரிய நடிகருடைய விவாதத்தை செய்தவருடைய விவாதத்தை செய்த ஒரு பெண்ணை நடிகை மற்றும் இயக்குநரே திமுக நாக்கு பேப்பர் இதெல்லாம் ஈஸியா கிடைக்கும் அனுப்புவோம் அப்படின்னு அனுப்பாங்க என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேர்களுக்கு நன்றியும் வணக்கம் மீடியா கேபினட் சேனல் நேர்களே போற்றுவார் போற்றட்டும் புழுதை தூற்றுவார் தூற்றட்டும் என் கடன் உண்மை தகவல்களை உறக்க சொல்வதை ஜெயம் ரவி விவாகரத்து மனைவியை சந்திக்க மறுப்பது ஏன் நடிகர் ஜெயம் ரவி ஆர்த்தியை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் கல்லூரியில் படிக்கும் போதே காதல் உருவானது அதுக்கப்புறம் அது திக்காயிட்டு நடிகரான பிறகும் அந்த காதல் தொடர்ந்தது ஏன்னு சொன்னா ஆர்த்தி மிக அழகா இருப்பார் இளமையா இருப்பார் பெரிய இடத்து பொண்ணு நல்ல காசு கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு கோடி சொத்து மட்டும் இருக்கு அப்போ வீட்டுல போய் சொல்றாரு ஜெயம் ரவி அப்போது அவங்க அப்பா எழுதிட்டு மோகன் என்ன சொல்றாரு வேண்டாப்பா நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு பொண்ணை நான் பார்த்து சொல்லுவோம் அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கணுச்சுன்னா இல்லை ஒத்த காதல் அன்ட்டார் இந்த காதல் வந்து கண்களை மறைக்கும் மூளையை செயல்படுவதை தடுக்கும் சரி வேற வழியில் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டாங்க சந்தோஷமாக இருந்தாங்க சந்தோஷமாக இருந்ததுக்கு அடையாளமாக ரெண்டு குழந்தைகள் இருக்கிறார்கள் இதில் என்ன விஷயம்னு சொன்னால் ஆர்த்தியுடைய அம்மா சுஜாதா விஜயகுமார் மிகப்பெரிய தொலைக்காட்சி தொடர் தயாரிப்பாளர் அவங்க வீட்டுக்காரர் விஜயகுமார் சொந்தமா பட்டினம் பக்கத்தில் பிஷப் ஹவுஸுக்கு பக்கத்து பெரிய பங்களா அவரோட தான் அவர் கார் வாங்கி வைக்கிற தொ தொழில் பண்ணார் அப்புறம் இந்த எப்போவுமே இந்த சினிமாக்காரங்களுக்கு இந்த ஷூட்டிங் போனாங்கன்னா அங்கே யாராவது பெரிய அழகான பசங்க தான் ஏன் நீங்களும் நடிக்கலாமே அப்படின்னு தூபம் போடுவாங்க அந்த அடிப்படையில் ஜெயரவிய ஜெயரவியுடைய மாமனார் விஜயகுமாரை ஒரு படத்தில் நடிக்க வச்சாங்க அந்த படத்தில் ஜோடியாக நடித்தவர் தான் ஆர்த்தியோட அம்மா சுஜாதா சுஜாதாவுக்கும் விஜயகுமாருக்கும் காதல் மலர்ந்து கல்யாணம் பண்ணிட்டாங்க ஆர்த்தி பிறந்தார் அப்போ என்னன்னா விஜயகுமார் திருமணத்துக்கு அப்புறம் நடிக்கிற என்ன காரணம்னா நாம் தொழில் பண்ணுவோம் நாம தான் வசி இருக்க நம்ம ஏன் சினிமாக்காரனா இருக்கணும் சொல்லிட்டாங்க ஏன்னா சினிமாக்காரர் சினிமாவை தொழிலாக கொண்டவர்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்படுவாங்கிறது சுஜாதாவுக்கு தெரியும் ஏன்னா சுஜாதாவுடைய அம்மா ஒரு நடிகை நான் அப்பவே பார்த்துருக்கேன் சுஜாதாவுடைய அம்மா நடிகை அவங்க அக்காவும் நடிகை அவங்க சின்னம்மாவும் நடிகை அக்கா தங்கியாக தான் தெலுங்குல இருந்து நடிக்க வந்தாங்க அப்பதான் சுஜாதா பிறக்கிறாரு இந்த சுஜாதா வந்து பெரிய பெரிய இடத்து பொண்ணுங்கிறனால இந்த சோசியல் லைஃப்பாக இருப்பாங்க எப்படின்னா விளையாட்டுக்கு தோழி அளவில் தனியாக போவாங்க பப்புக்கு போவாங்க கொஞ்சம் அந்த பழக்கமும் உண்டு அது இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா இப்போ வந்து அது ஒரு சோசியல் ட்ரிங்க் ஆகிடுச்சி நம்ம தான் அது ஒரு குவ்ட்ரு வந்து ஏப்பா நூற்றம்பது ரூபாயோ அப்படின்னு வாய பழக்கம் இருக்காங்க அங்கெல்லாம் அப்படி இல்லை அவங்க வெளிநாட்டு மதுமே சாப்பிட்டு பழக்கப்படுகிறது ஏன்னா ஒத்த ஒரு பொண்ணு சுஜாதா விஜயகுமாருக்கும் சுஜாதாவுக்கும் பிறந்த ஆர்த்தி ஒரே ஒரு பொண்ணு அப்போ அந்த வீட்டுக்கு பேர் கல்பனா ஹவுஸ் கல்பனா ஹவுஸ்ல நிறைய ஷூட்டிங் நடக்கும் டிவி சீரியல் ஸ்டூடியோன்னு டெய்லி பணம் கொட்டோ கொட்டும்னு கொட்டிக்கிட்டு இருக்கும் அந்த வீட்டில் நான் தடவை போகும்போது எனக்கு பயமாயிட்டு ஆயிட்டு ஏன்னா எல்லாம் யானைத்தந்தம் கிட்டத்தட்ட ஒரு ஆறு யா யானை தந்தம் இருக்கு ஃபுல்லா தேக்கு கட்டில்கள் எல்லாம் புராதன சாமான்கள் அப்புறம் தான் தெரிஞ்சது ஒரு மைசூர் மகாராஜாவுடைய மனைவி கல்பனா அப்படிங்கிறது எந்த அளவுக்கு பொது பாருங்க அப்போ ஆர்த்தி யாருன்னா மைசூர் மகாராஜாவுடைய பேத்தி இந்த அடிப்படையில் அவங்க சோல்சியலா இருப்பாங்க இந்த சோஷியல் நடவடிக்கைகள் ஜெயம் ரவிக்கு தெரியுமா தெரியும் தெரிந்துதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அதே மாதிரி ஜெயம் ரவி சினிமாக்காரங்கிற தெரிஞ்சுதான் சுஜிதாவும் கல்யாணம் பண்ணிட்டாங்க ஆனா இடையில அப்படியே வளர வளர என்னாச்சுன்னா இந்த நடிகர்களுக்கு கெமிஸ்ட்ரி ஒரு கூட்டம் ஆகும் அப்போ வீட்டுல ஒரு மனைவி இருக்காங்க மறந்துவாங்க அப்போ ச வெளியே நிறைய ஹோட்டலில் சாப்பிடுறாரு அப்போ ஒரு மனைவி என்ன செய்வாங்க இல்லையா ஜெயம் ரவிட மேக்கப் மண் ஜெயமுரைய காஸ்டியூமர் ஜெயமுரவிடைய உதவியாளர் ஜெயமுறையுடைய மேனேஜர் எல்லாத்துலேயும் எங்க தங்குறாரு அவுட்டோர் போனால் எந்த லாட்ஜி எந்த ரொம்ப இல்லை பக்கத்தில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறத விசாரிச்சிருக்காரு அது ஒரு மனைவியினுடைய கடமை தப்பாக நினைச்சுக்கவே கூடாது அப்படி கேட்கும் போது ஜெயமனைடைய விவகாரங்க நினைச்சுவான் முதலாளிட்டு சொல்லுவான் அம்மா அம்மா வந்து இந்த மாதிரிலாம் கேட்டாங்க அப்படின்ட்டு அப்போ ஜெயலலிதைக்கு கொஞ்சம் இந்த ஆணாதிக்கம் அப்படிங்கிறது ஒன்று வந்துச்சு அப்போ என் மனைவிட்ட கேட்டா அம்மா அது என் கடமை தானே நீ வேலைக்கு போற வேலைக்கு போறியா வேலைக்கு வேற என்னத்துக்காக போறியான்னு எனக்கு சந்தேகமா இல்லையா அப்படிங்கிறது ஒரு அந்த எல்லா நடிகர்களுடைய மனைவிகளுக்கும் இயல்பான விஷயங்கள் நான் உள்பட நான் அது விதிக்க அல்ல அந்த சந்தேகப்பார்வை எப்பப்போ இருக்கோ அப்பெல்லாம் அந்த கணவன் திருந்துவான் அப்படிங்கிறது விஷயம் அதே மாதிரி ஜெயரவி இடம் ஒப்புதல் எல்லாமே பப்புக்கு போகிறது அதே மாதிரி ஜெயம் ரவியும் நடிகருடைய விருந்துகளுக்கெல்லாம் கூப்பிட்டு போயிருக்காரு கூப்பிடும்போது தான் ஒரு இடத்துல இன்னொரு திருமணமான நடிகர் ஆர்த்திகிட்ட ஃப்ரெண்ட்லியாக பேசிக்கிட்டு இருக்காரு இப்போது மேட்டுக்குடியினரெல்லாம் அவங்கவுங்க பேதம் பார்க்க மாட்டாங்க எல்லாத்தையும் இயல்பாக கை கொடுப்பாங்க ஹக் பண்ணுவாங்க அது ஒரு பெரிய விஷயம் இல்லை அதுக்கப்புறம் ம மகனை நடிக்க வச்சார் ஜெயம் ரவி ம ஜெயம் ரவி குடும்பத்தின் மீது பாசயம் இல்லாதவர் என்று சொல்ல முடியாது அதிகமான கிறிஸ்துமஸ்திகளை சிக்காதவர் யாருன்னா ஜெயன் ரவி அதுலேயும் நாம எந்த ஏன்னா ஜெயன் ரவியுடைய வளர்ப்பு அப்படி மோகன் வந்து எடிட்டர் மோகன் வந்து தன்னுடைய மகன்களை ரா இயக்குனர் ராஜாவையும் சரி நடிகர் ஜெயம் ரவியும் சரி ரொம்ப டீசெண்டாக வளர்த்துட்டு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கொஞ்சம் விரிசல்கள் அதிகமாக தொடங்கியது எப்போ தொடங்கிச்சின்னு சொன்னால் ஜெயரவி தொடர்ந்து இப்போ வெளிப்படங்களில் நடித்து கொண்டிருந்தால் வாய்ப்புகள் குறையாமல் இருந்தால் மார்க்கெட் அப்படியே இருந்தால் அந்த பிரச்சனை வந்திருக்காது திடீர்னு ஜெயரவிக்கு மார்க்கெட் குறைந்தது பொன்னியின் செல்வன் மட்டும் ஓடியது மற்ற படங்கள் எதுவும் ஓடவில்லை இந்த சூழ்நிலையில் மருமகனை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு மாமியாருக்கு இருந்தது இருக்கும் எல்லார் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா மருமகன் வந்தாச்சுன்னா அந்த மாமியார் வீட்டு சாப்பாடு ரொம்ப ஜோராக இருக்கும் அனுபவிச்சவங்களுக்கு தெரியும் மகனு கூட கிடைக்காது மருமகனு கிடைக்கும் இந்த தயார் சாப்பாடு பூரா மகனுக்கு கொடுக்க மாட்டார் தாயார் மருமகனு தான் கொடுப்பாங்க அந்த மாதிரி மருமகனுக்கும் மாமியாருக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது மருமகனை வச்சு மூணு படம் எடுத்தாங்க ரெண்டு படம் சுமாராக போச்சு அதில் என்னென்னா மிகச்சிறந்த நிர்வாக திறமை பெற்றவர் சுஜேதா விஜயகுமார் அதாவது எந்தெந்த இடங்களில் எந்தெந்த வீடுகளில் பெண் தொழிலதிபர்கள் இருக்கிறார்களோ அவர்கள் வந்து இந்த சொந்த காலில் நிற்கிறோங்கிற ஒரு ஒரு கௌரவம் கெத்து அவங்களுக்கு உண்டு மருமரை வச்சு படம் எடுக்கும்போது கிடையாது இப்போது சமீபத்தில் என்ன பிரச்சனைனா பாண்டியராஜ் கதை திரைக்கதை வசனத்தில் ஜெயம் ரவி ஒரு படம் நடிக்கிறதா அதுக்கு அட்வான்ஸை கொடுத்துட்டாங்க பாண்டியராஜ்கிட்ட பாண்டியராஜிட்ட கட்ட சம்பளம் பேசியிருக்காங்க சுஜாதா விஜயகுமார் அதையும் ஒத்துக்கிட்டாங்க ஒத்துக்கிட்டாரு பாண்டியராஜ் ஆனால் என்ன ஆச்சுன்னா இயல்பாக என்ன மருமன்னு உங்களுக்கு எவ்வளவு சம்பளம் வேணும்னு கேட்டிருக்காங்க மாமியார் சுஜாதா விஜயகுமார் இவர் ஒரு அசாத்திய சம்பளம் கொண்டு சொல்லியிருக்காரு ஜெயன் ரவி அவருடைய மார்க்கு போயிட்ட பற்றி அவருக்கே தெரியல தான் ஜெயன் ரவி மாமியார் சுஜாதா விஜயகுமார் சொல்லியிருக்காங்க உங்கள் இவ்வளோ தான் உங்களுக்கு தான் சம்பளம்னு சொல்லியிருக்காங்க இது அவர் சீரியஸாக எடுத்துக்கிட்டார் என்னடா நம்ம மாமியாரே நம்மளை இப்படி கிண்டல் அடிக்குது அப்படின்னு சொல்லி வீராப்போ வீராவேசமாக பேசியிருக்காரு இங்கே சுஜாதா மக ஆர்த்தி அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காங்க சண்டை வளர்த்துருச்சு என்ன முன்னாரு ஒரு பத்து ரூபா காணாமல் போயிருக்கார் அப்படியே ஒரு மாதம் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு மும்பையில் முதல்ல கிழக்கு கிழக்கு சாலையில் உள்ள ஒரு இடத்துல தனியாக தங்கியிருக்கார் சோ தனியாக தங்கியிருக்கார் ஜெயம் ரவி அதுக்கப்புறம் அப்படியே மா மும்பை போயிட்டார் அங்கே பத்திரிகலா என்ன எழுப்பிட்டாங்கன்னா மும்பையிலேருந்து கோ கோபாலை ஒரு நடிகையோட சுற்றிகிட்டு இருக்காரு பத்து நாள் அப்படின்னு சொல்லி கச்சா அமைச்சன் எழுதிட்டாங்க இதுக்கு இடையில சுஜாத விஜயகுமார் ஃபோன் பேசுகிறாங்க கிழக்கு கிழக்கு சாலைக்கு போயிருக்காங்க பார்க்கவே விடலை ஜெயல ஜெயம் ரவி அது மட்டும் இல்லை க வீட்டுள்ள கதை போட்டி கொடுக்க அந்த மொபைலில் இருந்துக்கிட்டு ஃபோனே எடுக்கலை சரி எப்படியும் ஜெயலலி வீட்டு தானே வருவார் அப்படின்னுச்சு எளிதாக நினைத்து விட்டார் ஆர்த்தி திடீர்னு ஒரு நாலு நாளைக்கு முதல்ல நான் ஆர்த்தியை விட்டு புரியிறேன்னு சொல்கிறார் ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா ஆர்த்தியை விட்டு ஜெயலலி நினச்ச உடனே முடியாது சட்டை அதுக்கு இடம் கொடுக்கல ஏன்னா சண்டை கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு வரும் சண்டை வரும் அடிதடி வரும் ஊடலுக்கு பின் மோ மோதலுக்கு பின் ஊடலுங்கிற மாதிரி அந்த சே சண்டையெல்லாம் தற்காலிக தான் இப்போ போய் கோர்ட்டில் போய் நின்றுனா ஜேரவிய ஆறு மாதம் கழிச்சுவாங்க மனைவி விட ட்ரை பண்ணுங்க சேர்ந்து வாழறதுக்குன்னு தான் சொல்லுவாங்க என்ன காரணம் இப்போ ஆரத்தை திடீர்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டு என்னுடைய வாழ்க்கையை பாதிக்கிற அளவுக்கு மீடியாக்காரங்க தயவு செஞ்சு சொல்லாதீங்க ஏன்னா அதெல்லாம் அபத்தமான பொய் என்னிடம் அவர் சம்மதம் கேட்கவே இல்லை இது ஒருதலை பட்சமான முடிவு ஜெயம் ரவி என்னை கலந்து கொள்ளாமல் ஒருதலை பட்சமாக எடுத்த முடிவு அப்படின்னு சொன்னாலே அதில் எல்லா அடக்கமும் இருக்கு இந்த விவகாரத்துக்கு நான் சம்மதிக்கலைன்னு சொல்கிற ஆர்த்தி இப்போ சிக்கலாயிடுச்சா இடியாப்ப சிக்கலாயிடும் ஒரு கணவனும் மனைவியும் சேர்ந்து வாழ்ந்த பிறகு குழந்தை பெற்ற பிறகு இருவருடைய சம்மதத்தின் பேரில் தான் விவகாரத்து கொடுப்பாங்க ஒரு ஒரு சம்மங்கள்னாலும் போச்சு அதுக்கு ஒரு காரணம் சொல்லணும் அந்த காரணங்கள் மோசமான நிறையா இருக்கும் அது வந்து நிரூபிக்கிறது கஷ்டப்படமாக இருக்கும் எனவே விவகாரத்து கிடைக்காது அவ்வளோ சீக்கிரமாக விவரத்து கிடைக்காது அப்புறம் ஜீவனாம்சம் அப்படி இப்படி நிறைய இதில் விஷயம் இருக்குது அந்த ஜீவனாம்சம் கொடுக்குறதுக்கு தயாராக இருக்காரா அதுக்கு ஏற்புடையதாங்கிறலாம் விஷயம் நிறையா இருக்குது இதுக்கிடையில் இப்போ சுஜாதா விஜயகுமாருடைய மகள் அதாவது ஜெயமுரோடைய மனைவி ஆர்த்தி என்ன ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்கன்னா இப்போ என்னுடைய குழந்தைகளுக்கு என்ன பதில் சொல்ல போகிறார் என்னை குழந்தைகள் அப்பா எங்கன்னு கேட்டால் நான் என்ன சொல்லுவேன் இது வரைக்கும் பாசத்தை பொழிஞ்சிருச்சு திடீர்னு நான் வேறு பண்ணுன்னா என்ன அர்த்தம் என்ன பேச விடலை என்னை பார்க்க விடலை ஒரு சண்டைக்கு பிறகு சமாதானம் பேச்சுவார்த்தையாக நடத்தமுல்ல எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு பேச்சுவார்த்தையால் தான் முடியும் அந்த பேச்சுவார்த்தைக்கு ஏன் சம்மதிக்கவில்லைங்கிற கேள்வி வருமா இல்லையா அப்போது பட்சமாக முடிவெடுத்தால் அது ஜெயம்பிரிக்கு தான் அந்த லாப நஷ்டம் பொறுப்பு எனவே இந்த சிவ்வாரத்தை செல்லாது செல்லாது என்பது மட்டுமல்ல இருதரப்பிலும் பேச்சுவார்த்தை நடக்கும் ஏன்னா மோ எடிட்டர் மோகனும் மிகச்சிறந்த மனிதர் அப்போ அவர் என்ன முன்னர் எப்போ வாழ்ந்தாச்சு கண்டு குழந்தையும் பற்றாச்சு இனிமேல் ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணும் ஒருத்தர் ஒருத்தர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கணும் அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிற வார்த்தையும் இங்களுக்கு சரியாக இருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போக வேண்டும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒருவர் மீது இன்னொருவர் சந்தையப்படுவதை வளர்த்துக்கிட்டே போகக்கூடாது சந்தேகம் வந்து ஒரு க கேன்சரு அது சீக்கிரம் வளச்சிருக்க வள அவ்வளோ சீக்கிரம் வந்து போகாது வந்த நோய் ஆனால் ஆரம்பத்துலேயே அதை கட் பண்ணி எடுப்பாங்க ஆப்ரேஷன் மூலம் அந்த மாதிரி இந்த சந்தேகங்கிற முற்றிலும் விளைக்கியம்மா ம் அவரும் வந்து ஏற்கனவே இந்த பொண்ணு படித்த பொண்ணு வசதியான பொண்ணு பப்புக்கு போகிறத நான் சுக்கா சொல்லணும் இப்போ குழந்தைங்களாம் ஒன்று ஆகிட்டுமா இன்மணி வந்து அப்படி நடக்கக்கூடாதுன்னு அந்த சா கோபத்தை நீக்குவதற்கு போலாக சாந்த பாந்தமாக அந்த அறிவிலை ஒருத்தர் ஒருத்தர் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் பரிமாறிக்கிட்டாங்கன்னா இந்த பிரச்சனைக்கு அடுத்த நிமிஷமே தீர்வு வந்துவிடும் எனவே இது வந்து ஒரு பரபரப்பாக மீடியாக்காரர்கள் பேசுவதற்கு வசதியாக இருக்குமே தவிர அதை விட இதில் என்னென்னா மீடியாக்காரங்களும் இதை நான் என்னை நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனால் உண்மையை தாண்டி என்னுடைய எல்லையை தாண்டி நான் எதுவும் பேச மாட்டேன் ஏன்னா எனக்கும் பேரம்பேதி இருக்காங்க எனக்கும் மருமகம் இருக்கா மகம் இருக்கா மர்மம் இருக்காங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒருவர் பிரிந்து விட்டால் பஞ்சாயத்து பண்ணி அவங்கள வந்து சேர்த்து வைக்க முயற்சி பண்ணுமே தவிர அலிகேஷன்ஸ்லாம் பண்ணக்கூடாது இப்போ அந்த மீடியாக்காரங்க ஜெயரவி ஒரு பெரிய நடிகருடைய விவரத்தை செய்தவருடைய விவாதத்தை செய்த ஒரு பெண்ணை நடிகை மற்றும் இயக்குநரை திருமணம் செய்து விழப்போவதை பயந்து கிளப்புறாங்க இன்னொரு திரு என்ன என்ன த்ரிஷாவும் ஜெயரவியும் மனக்கோளத்தில் ஒரு படத்துக்கு எடுத்துக்கிட்ட ஸ்டில் எடுத்து வச்சு ரெண்டு பேரும் ரசி கல்யாணம் மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் செய்து நேரில் நம்ப வேண்டாம் இதெல்லாம் உருட்டோ உருட்டு உலகமாக உருட்டு சும்மா இந்த காலை வாங்கிட்டு அந்த காலை விட்டுருங்க ஏனென்றால் ஒரு கணவன் மனைவி அந்த சொல்கிறாங்க நாங்கள் ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கோம் இதை எப்படி கடந்து போகிறதுன்னு நீங்கள் உதவி பண்ணுங்கள் அதை விட்டுட்டு என்னை துன்புறுத்தாதீங்க அப்படின்னு ஆர்த்தி சொல்லியிருக்காங்க அது வந்து என் மனசில் எங்கேயோ ஒரு தங்கிடுச்சு ஏன்னா என் மகத மாதிரி தான் ஆர்த்தி நான் நிறைய நினைக்கிறேன் இந்த மாதிரி விஷயங்கள் இப்போது கலிகாலத்தில் அதிகமாக நடக்கத்தான் செய்யுது அதை இரு மோகன் விட்டாரும் சரி சுஜாதா விஜயகுமார் விட்டாலும் சரி உட்கார்ந்து ரெண்டு பேரும் உட்கார வந்து இப்படி இருக்குப்பா நெளிவு சுழிவு இருக்குது சாத பாதங்கள் இருக்குது நீங்கள் நினச்சி முடிவு எடுக்க முடியாது இப்போ குழந்தைகள் வேறு இருக்குது அதுக்கு என்ன பண்ணி சொல்ல முடியும் எப்படிலாம் பேசுனா மறுபடியும் அந்த கல் மனசு உருகிரும் இழையிடும் அப்புறம் நான் நேருக்கு நேரம் பார்த்துட்டேன்னு சரி இது நம்ம மனைவிங்கிற எண்ணம் மறுபடியும் நம்ம எப்படிலாம் வாழ்ந்தோங்கிற அந்த மலர் நினைவில் ரீகலெக்ட் பண்ணிட்டால் இந்த பிரச்சனைகளும் நல்ல முடிவு நிச்சயமாக வரும் ஏன்னா ஏன் பார்க்க விரும்பலைன்னா பார்த்துட்டாருன்னா ரெண்டு பேரும் சமான் ஆயிடுவாங்க அதுக்காக தான் நிறைய பேர் எதிரி ஆனவனை பார்க்க முயற்சி பண்ணணும் ஆனால் எதிரியை ஒரு நேரில் பார்த்துட்டோம்னு வச்சுங்க என்னப்பா நல்லா இருக்கேன்னு கேட்டால் இல்லை முடிஞ்சுப்போம் அடுத்த அஞ்சு நிமிஷத்தில் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு வந்துடும் அந்த பேச்சுவார்த்தை மூலம் எதிரிகளுக்குள்ளே என்றால் பத்து வருஷம் சேர்ந்து வாழ்ந்துட்டு குழந்தையும் பெற்றுப்புட்டு என்ன சுகங்களில் பங்கு பெற்றுக்கிட்டு இருக்கிற கணவன் மனைவி எப்படி அவ்வளோ சீக்கிரம் பிரிஞ்சுருவாங்க நாக்கு பேப்பர் இதெல்லாம் ஈஸியாக கிடைக்கி அதனால் ஒரு நோட்டீஸ் அனுப்புவோம் அப்படின்னு அனுப்புவாங்களே தவிர அது கோர்ட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்பை பொறைத்துக்கொள்வார்கள் எணித்திருந்த மோகனும் சுஜதா விஜயகுமார் அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஏன்னா அவரும் ஜெயரவியை வச்சு மூணு படம் எடுத்திருக்காரு அதேமாதிரி மோகனும் ஜெயரவியை வச்சு படம் எடுத்திருக்காரு ரெண்டு படமே சக்சஸ் படம் ஜெயமரவியுடைய அப்பா மோகன் வந்து ரொம்ப சாதாரண நாள் அதாவது கோட்டுக்கு கோடை இல்லை கோட்டுக்கு எல்லையை தாண்டி ரொம்ப தூரம் பயணித்து மறுபடியும் வந்து ஒரு நல்ல இடத்துக்கு வந்திருக்காரு அவர் பிறப்பால் இஸ்லாமியர் என்னை இந்துவாக வாழ்ந்துகிட்டு இருக்காரு அதே மாதிரி ரெண்டு பசங்களுக்கு அவர் தந்த அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மகனை வந்து நல்வழி காட்டுவார் அதே போல் சுஜாதா விஜயகுமார் நடிகையாக இருந்து பெரிய குடும்பத்தில் வாழ்க்கப்பட்டவங்க அவங்களுக்கும் சினிமான்னா என்ன ஒரு க இல்லைனம்னா என்னென்ன அவங்களுக்கு தெரியும் எனவே அப்பா அம்மா உட்காந்து அந்த பேச்சுவார்த்தையில் நேருக்கு நேர் ஆர்த்தியும் ரவியும் பார்த்து கொண்டார்களே ஆனால் உடனே போகலாம் அழிச்சிடும் ஆர்த்தி வந்து ஜெயம் ரவி பார்த்து மாமான்னு சொன்னதும் ஜெயரவி ரவி ஆர்த்தி பார்த்து கண்ணு செல்லும் அப்படின்னா முடிஞ்சு போச்சு கதை இது வந்து ஒரு தற்காலிக இடைவெளி தான் நிரந்தர இடைவெளி அல்ல எனவேதான் வில் மீண்டும் ஆர்த்தியும் ஜெயம் இணைந்து வாழ மீடியா சார்பில் இறைவனை வேண்டி வாழ்த்துகிறோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்